நீலம் நீலம்சன் ஸ்பார் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளை இந்த பொண்ணு தலை புனிச்சு நின்றுட்டு இருந்தவங்க நிமிஷ பழக்கமா இருக்கிற அந்த ஒரு நெளிவு சுழிவு அல்லது ஒரு எதுவுமே எதுக்குமா என்ன விஷயம் என்னன்னு அவருக்கு வந்து என்ன பிடிச்சதானே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு வேற எதுக்கும் இல்லை ரூமா கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது பையன் வீட்டு விட்டே வெளியே போக மாட்டேன் கல்யாணம் ஆயிருக்கு இல்லடா நீ ஒரு ஒரு மாசத்துக்கு ஜாலி ஆயிருடான்னு கொடுத்தாரு மாமா அந்த ரூமை கொஞ்சம் திறந்து விடுங்க நான் பெருக்கி திருப்பி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் தொழில் பண்ற இடம் அது அப்படி இருக்கக்கூடாது இல்ல மாமா அப்படின்னு சாமர்த்தியமா பேசுறேன் நான் தான் கேட்டா தனமா ஆகும் அப்படிங்க என்ன தான் ஆகும்ங்கிறீங்க இல்ல நான் வச்சுக்கோன்னு தான் சொன்னேன் ஒண்ணுமே செய்ய மாமா சொன்னீங்க உங்களுக்கு சந்தேகம் வருது இந்த பையன் வந்து சோ எதையோ இந்த குடும்பத்துல மறைக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு படுது அப்புறம் ஒரு மாசம் போச்சு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு யாரும் எங்கேயும் நகரல உனக்கு என்ன வேணும் சாப்பாட்டுக்கு வேணுமா இவன் அட்டகாசம் தாங்க முடியலன்னு ஏதோ சத்தம் போட்டுறாங்க ஊருக்கே போயிட்டு அவனுக்கு வரணும்னு தோணினாலும் அவனால் வர முடியாது நக்கீரண்ணர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிஞர் சுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவர்கள் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹரி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் இன்னைக்கு வந்து அதே கேள்வி தான் மேலா ஃபீமேலா இன்னைக்கு ஒரு ஃபீமேலை பற்றி பேச போகிறோம் ஒரு பெண்ணுடைய கதை ஆனால் ஒரு ஆண் தான் வந்து அந்த கேஸை போடுறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது ஃபைல் ஆகி அதனுடைய நோட்டீஸ் வந்து நதியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வருது என்ன அமைதியாக இருக்கீங்க வழக்கமாக இந்த பேரெல்லாம் அப்படி சொல்லும் போதுல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு நதியான கொஞ்சம் உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருக்கு ஆனால் வெளியே வெளியே வந்து நான் சொல்ல வெளியே சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் இதில் அந்த நதியாவுக்கு ஒரு நோட்டீஸ் வருது இந்த மாதிரி உங்கள் கணவர் உங்கள் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் அவருக்கு மன வாழ்க்கையில் ஒத்துழைக்காததுனாலையும் நீங்கள் அவரை விட்டு ஓடி வந்துட்டதுனாலையும் தனியாக இருக்கிறதுனாலையும் அப்படின்னு சொல்லி ஒரு பல காரணங்களை எல்லாம் போட்டு ஒரு நோட்டீஸ் வருது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பட் யார் மூலமாகவோ என்னை தெரிஞ்சுட்டு இங்கே சொன்னேன் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் வந்தாங்க வந்த உடனேயே இந்த பொண்ணும் இந்த பொண்ணு கையில் ஒரு குழந்த ஒரு குழந்த இந்த பொண்ணுடைய அம்மா அந்த பொண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா மாலை மாலையாக கண்ணீர் விடுறாங்க என் வீட்டுக்காரர் இறந்து இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க நான் என் மொத்த இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சு அவ ஒரு நல்ல இடத்துல வந்து அவள் வேலை செய்கிறாள் டிசிஎஸ்சில் வேலை செய்கிறா அவர் நல்லா வேலை செய்கிற பொண்ணு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி தான் போனேன் அவங்க எங்கள் பொண்ணை தங்கமாட்ட பார்த்துப்பேன்னு சொன்னாங்க அதனால் எங்களுக்கு என்ன முடியும்னு சொல்லி நாங்கள் வசதி குறைஞ்சவங்க அதையும் கிட்ட சொன்னோம் உங்களவுக்கு எங்களுக்கு வந்து வசதியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது உன் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா பிஇ வரைக்கும் படிச்சிருக்கிறா அப்புறம் ஒரு கம்பெனிலையும் வேலை செய்கிறா அதனால் நல்லா படித்த பொண்ணு இது இருந்தால் போதும் இல்லை உங்கள் பையன் வந்து நல்லா கலராக இருக்கிறான் என் பொண்ணு என்ன மாதிரி மாதிரிங்க கொஞ்சம் கருப்பு தாங்க கருப்பில் என்னம்மா இருக்குது நல்லா இருந்தால் போதும் பொண்ணு நல்லா தான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் தான் சொல்கிறீங்க பையன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்னடா சிவசுப்பிரமணியம் நான் சொல்லு அப்படிங்கிறாரு அவங்க அப்பா ஆ எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறோம் அப்போது பெண் பார்க்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு தலையை கொஞ்சம் நின்றுட்டு இருந்தவ இப்படி நிமிர்ந்து பார்க்குறான் ஏன் என்ன ஆச்சரியமாக இருக்குது இப்படி யாருமே பேச மாட்டாங்களே சி வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு நெளிவு சுழிவு அல்லது ஒரு நாசூக்கா பார்க்கறது எதுவுமே இல்லை அவர் கேட்ட உடனே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஆளை உத்து பார்க்குறா பார்த்தா நார்மலாக தான் இருக்கிறாரு அப்புறம் பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு எது எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து அண்ட் கம்பெனின்னு ஒன்று கம்பெனி இருக்குது அங்கே வந்து தான் இவர் வேலை செய்கிறாரு ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் எல்லாம் இருக்குது அதனால் அது பற்றின தொழிலை வந்து வீட்டில் இருந்தும் கொஞ்சம் செய்வார் ஒரு பக்கம் அங்கேயும் வேலை செய்வார் வீட்லையும் வயது செய்வார் ஓ அப்போ டபுள் வருமானங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது ஆமாம்மா அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் நல்ல பொண்ணு தேடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் ரொம்ப டீசெண்டாக ஒரு கதர் சட்டை கதர் வேட்டி போட்டு நல்ல மனுஷன்கிட்ட தான் இருக்கார் அவரையும் பார்த்தா அடே பரவாயில்ல தகப்பன் இல்லாத பொண்ணுக்கு ஏதோ கடைசியில் ஒரு நல்ல பையன் அமைஞ்சான் அவங்கள அந்த பெரியவர் பேசுகிறாரு அவங்க வீட்டில் அம்மா கிடையாது இவங்க வீட்டில் அப்பா கிடையாது சரி ஒருத்தர் ஒருத்தரை அனுசரித்து இருந்துட்டா போதும் அப்படின்னா அந்த அம்மா சொல்லிடுது முதலையே எங்களால் நிறைய செய்ய முடியாது நாங்கள் ஒரு பதினஞ்சு பவுன் தான் போடுவோம் எங்கள் வீட்டுக்கு நான் பொண்ணை கூட்டிகிட்டு வரமா அது உங்கள் பொண்ணு இல்லை அது ஏன் பொண்ணு நான் போடுறமா வேணுங்கிறத அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் பேசும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க அது நாளைக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல்லு வந்துருமேங்க எங்கள் பொண்ணுக்கு அதனால் கல்யாண செலவு பாதி பாதி நம்ம செஞ்சுக்கலாங்க நான் பாதி கொடுத்துட்றேன் நீங்கள் செய்யணும் அதாவது ஒரு நிலையில் அவங்க வ வசதியானவங்க இவங்க வசதி அவங்க வசதியிலே இவங்க வந்து ஒரு பாதிக்கு கூட இருக்காது ஆனால் அப்பவும் கூட எவ்வளோ ஒரு நேர்மையாக அந்த அம்மா அணுகிறாங்கன்னு பாருங்கள் நான் பணம் கொடுத்துட்றேன் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுதான் அப்படின்னு பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறாப்போ அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்க்குற பையன் நல்லாயிருக்கு பையன் நல்லாயிருக்கு ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் அம்மாகிட்ட சொல்கிறா நான் தனியாக பேசணும்னு நீ கொஞ்சம் சும்மா இரு நீ தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டான்ட்டாங்கன்னா வம்பா போயிடும் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா அந்த ஃபோனை வந்து ஃபோன் ரிங் போகுது அந்த பையனுக்கு அந்த வீட்டுக்கான ஃபோன் இது சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போல்லாம் செல்ஃபோன் அதிகம் இல்லை அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ண உடனே அவ தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாள் அப்போ எடுத்தது வந்து மாமனார் எடுக்கிறார் அப்புறம் ஹலோ யார் அப்படிங்கிறாரு அப்புறம் அவர் குரல்லையே தெரிஞ்சிடும்ல மூத்தவங்க ரெண்டே பேர் தான் வீட்டில் இருக்காங்க மாமா நான் வந்து நதியாக பேசுகிறேன் நான் தான் மாமா ஃபோன் பண்ணினேன் எதுக்குமா என்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாமா அவருக்கு வந்து என்னை பிடிச்சதானே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு வேறு எதுக்கும் இல்லை மாமா அப்படின்னு அதுதான் அன்றைக்கே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானே அப்படின்னு சொல்ல இல்லைமாம்மா நான் அது ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் நல்ல கலராக இருக்கார் நான் கருப்பாக இருக்கேன் மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் அப்புறம் என்ன நினச்சாரா தெரியாடி சிவசுப்ரமணி எங்கள் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஃபோனையும் கொடுக்குறாரு இவ கேட்குறான் அவன் திருத்திரு முடிக்கிறான் அவங்க அப்பா இருந்தாலே அவனுக்கு ஏதோ நடுக்கம் போகலை திருத்திருன்னு முடிச்சிருக்கிறான் பொண்ணுமே பதில் சொல்ல அப்புறம் இவர் ரெண்டு தடவை கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு வாயை திறந்து சொல்லுன்னு அவங்க அப்பா பக்கத்தில் கேட்டு சொல்லியிருக்காரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவனு சொல்லிட்டு ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஓகே நல்லா தான் எல்லாமே நல்லா தான் சரி சரின்னு கல்யாணம் பண்ணுறாங்க இந்த பொண்ணு இருக்கிறது சென்னையில் அவங்க இருக்கிறது கோயம்புத்தூரில் அப்போது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணும்போது வந்து சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பொண்கள் கிடையாது அதனால வீட்டு நிர்வாகத்தை நீதாமா எடுத்துக்கணும் ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறேன் இல்லைமாம்மா வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றதுங்கிறது கஷ்டமாம் இந்த வேலைக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை பிடிச்சிருக்கிறேன் அதனால் அப்படிங்கிற நான் உன்னை வேலையெல்லாம் விட சொல்லமா நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் இருந்தபடியே செய்கிறதுக்கு ஒரு முறைப்படி ஒரு லெட்ரு கொடுத்தீன்னா அப்போ கல்யாணம் ஆயிருக்கு அதனால் அந்த காரணத்தை சொல்லி கூட நீ கேட்டு பாரு ஏதாவது பண்ண முடியுமா பாரு அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் சரின்னா அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இருக்குது பத்திரிக்கையெல்லாம் கொண்டு போய் அவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட வச்சுட்டு கேட்குற டைம் கொடுங்க நான் அங்கேருந்து கொஞ்சம் நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தோஷமாக கல்யாணம் நடக்குது இவளுக்குமே சந்தோஷம் தான் சும்மா சொல்லக்கூடாது நதியாவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கிறோம் அவங்களுடைய கல்ச்சர் படி நிறைய ஆட்கள் வந்து கொஞ்சம் பகட்டாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல கிராண்ட் வெட்டிங் மாதிரி தானே தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறான் அவங்க மாமனாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அந்த பையனும் அப்பப்போ இழிச்சிக்கிறான் அந்த மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது பையன் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேங்கிறான் அப்புறம் இவர் கேட்குற ஏங்க நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்களே வின்சென்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொன்னீங்களே வீட்லேயே இருக்கிறீங்களே அப்படின்னு இல்லை எங்கள் முதலாளி எனக்கு லீவு கொடுத்துருக்காரு கல்யாணம் ஆயிருக்கு இல்லடா நீ ஒரு ஒரு மாதத்துக்கு ஜாலி ஆயிருடான்னு கொடுத்தாரு அப்படியா எந்த முதலாளி கொடுப்பாரு ஆச்சரியமாக இருக்குது ஏதோ ஒரு வாரம் கொடுப்பாரு பத்து நாள் கொடுப்பாரு முப்பது நாளா அப்படிங்கிறார் அப்புறம் இல்லைம்மா அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் அவன் முதலாளி நான் தான் சொன்னேன் கொஞ்சம் ட அதிகமான நாள் கொடுப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி பழகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் திடீர்னு இவர் வந்து அந்த அந்த வார்த்தையே சொல்கிறேன் சரி ஒரு வாரம் போச்சு ரெண்டு வாரம் போச்சு அதுக்கப்புறம் கேட்குறேன் நீங்கள் வேறு ஏதாவது கூட செய்யலாம் இல்லை நீங்கள் இருந்து செய்கிறதா சொன்னீங்களே அதெல்லாம் எந்த இடத்துல செய்கிறீங்க உங்கள் வீட்டில் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க அது எங்கே அது எங்கே அந்த வீட்டை காட்டுங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் அப்படி எல்லா இடமும் பார்க்குறாங்க ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குது அந்த பூட்டி இருக்குது இதுதான் அந்த ரூம் அப்புறம் என்ன திறந்து காட்டுங்க என்கிட்ட சாவி இல்லை தான் இருக்குது சார் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து இவ்வளே கேட்குறா மாமா அந்த ரூமை கொஞ்சம் திறந்து விடுங்களேன் நான் வேணால் பெருக்கி கெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் தொழில் பண்ணுற இடம் அது அப்படி இருக்கக்கூடாது இல்லை மாமா அப்படின்னு சாமர்த்தியமாக பேசுகிறா ஆனால் தெரியுது சம்திங் இஸ் ராங் இந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குதுன்னு அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கதவை திறந்துவிட்டே தான் உள்ளே ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு டேபிள் சேர் இருக்குது ஏதோ ரெண்டு லொட் ரோஸ்க்குன்னு திங்ஸ் கிடைக்குது ஒரு பிஸ்னஸ் நடப்பதற்கான எந்த அறிகுறியுமே எல்லையுமே அங்கே கிடையாது அப்புறம் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குதுன்னு அப்புறம் எப்படி மாமா இதில் பிஸ்னஸ் செய்வார் அப்படின்னு நான்லாம் சொன்னேம்மா கேட்டால் தானேம்மா ஆகும் அப்படிங்கிறார் என்ன கேட்டால் தான் ஆகுங்கிறீங்க இல்லை நான் வச்சுக்கோன்னு தான் சொன்னேன் அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான்னு மாமா நீங்கள் தானே மாமா சொன்னீங்க அவர் வீட்டில் இருந்தும் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்புறம் அந்த கடையிலையும் போய் அவர் வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்களே அம்மா உனக்கு ஏமா நீ கவலைப்படுற உனக்கு என்ன வேணுமோ இந்த வீட்டில் கிடைக்கும் நீ அதை பற்றியெல்லாம் நீ கவலையே படாத நீ வந்துட்டல்ல நீ அவனை சரி பண்ணிவிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்போ ஒரு பொண்ணு வந்து தான் வாழ்கிற வீட்டில் நீ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாமா நம்ம வாழ்கிற இடம்னு சொல்கிறியோ அந்த பொண்ணால் அந்த வீடு நல்லா இருக்குமா நீர் அனுசரணையாக தான் பட்டந்த பையன் போகிறது இல்லைங்க அந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அல்லது ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறம் இவளுக்கு சந்தேகம் வருது இந்த பையன் வந்து நாட் அ நார்மல் ஃபெலோ சும்மா உட்காந்துருக்கான் ஏதாவது வேலை செய்கிற இடத்துல இவ கிச்சனில் வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் வந்து நிற்கிறான் இல்லைன்னா போய் மோட்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் யாராவது வந்தால் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறான் ஒரு ஃபுல் எந்தூசியாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யூத்தாக பேசுகிறது ரொம்ப பேச தெரியாது போல் என்னவோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சது அப்போ ஆல் கண்ட்ரோல் இவங்கிட்ட போதெல்லாம் எப்போவுமே அவங்க அப்பா வந்து குறுக்க அதெல்லாம் இல்லாமல் அவன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தான் கொஞ்சம் மருந்து மாத்திரையெல்லாம் வந்துச்சு குணப்படுத்தினேன் என்னம்மாம் ஆச்சு இல்லை பசங்களோட போகும்போது எங்கேயோ விளையாடி இருக்கான் அப்போ கீழே விழுந்ததில் கல்லில் அடிபட்டு தலையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சுமா இருக்கா மாமா அப்படின்னு கேட்குறார் அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை அவர் ரொம்ப நம்புற மாதிரியே ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு இவக்கு தம் கணவர் பக்கத்தில் வரும்போது எங்கப்பா தலையில் அடிபட்டுச்சா காட்டுங்க அப்படின்னாக்கா அது ஒன்று அது ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற அவன் ஸோ எதையோ இந்த குடும்பத்தில் மறைக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு படுது அப்புறம் ஒரு மாதம் போச்சு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு யாரும் எங்கேயும் நகரல உனக்கு என்ன வேணும் சாப்பாட்டுக்கு வேணுமா இந்தா ஆனால் கல்யாணத்தும் போது பார்த்தா இந்த பொண்ணுக்கு வைரத்தில் ஒரு தோடு வாங்கி போட்டாங்க ரெண்டு வலை வாங்கி போட்டாங்க தாலி செயின் கொடுத்தாங்க நல்லா தான் செஞ்சாங்க அப்புறம் இவங்க அம்மா ஒரு பதினஞ்சு பவுன் போட்டதே அதுவும் கொடுத்தாங்க அந்த ரெண்டையும் எடுத்து பேங்க் லாக்கரில் வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கம்மா உனக்கு இப்போ வீட்டில் வச்சுட்ருக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களே நானும் எங்கேயாவது வெளியே போவேன் எதுக்கு நீங்கள் சின்னஞ்சிருச்சுங்க அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அவங்க மாமா கூட பேங்கில் வைக்கிறார் நல்ல இடத்துல தான் அவரும் செஞ்சார் அப்புறம் இவன் மெல்ல மெல்ல பேசி பார்க்குறா இவங்கிட்ட எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது எப்பவுமே அப்படிங்கிறான் அப்புறம் நீங்க சொன்னீங்க நான் வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க நான் எங்க சொன்னேன் எங்க அப்பா சொன்னாரு சரி வாங்க நீங்க இந்த வேலை பாக்குறீங்கல்ல அவர் சொன்னார்ல அந்த கம்பெனியை போய் பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல வின்சன்ட் தியேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருந்தது அந்த தியேட்டர்லாம் இழுத்து மூடிட்டாங்க அந்த இடத்துல ஒரு கம்பெனி யாரோ கூல்ட்ரிங்க் கம்பெனி வச்சிருக்கிறாங்க அதுக்கும் இவருக்கும் ஒன்றுமே கிடையாது இவர் அங்கே வேலை செய்யலை அல்லது ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு எப்போது நின்று இருப்பார் அவ்வளவுதான் ஸோ அங்கேயும் வேலை இல்லை வீட்லேயும் இல்லை எல்லாமே பொய் எல்லாமே பொய் அவளுக்கு புரிஞ்சிருச்சு தன்னை ஏமாத்திட்டாங்க ஆனாலும் அவள் என்ன நினைச்சா இவளுக்கு இந்த மூணு மாசத்துல வயிற்றுல உருவாயாச்சு இவர் தான் என் கணவர் நல்லதோ கெட்டதோ இவரோட தான் வாழ்க்கை பட் இங்கே உட்கார்ந்துருந்தனே எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கணும் வேலை செய்யாத புருஷன் எப்போ பார்த்தாலும் மகனுக்கு ஆதரவாக இருக்கிற அப்பா எனக்கு இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இப்போதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதே பிரபல்யம் அடைஞ்சிருக்கு ஆமா அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அப்போ அவங்க கூப்பிட்ட உடனே என்ன செய்கிறான் மாமா நான் சென்னைக்கு போகிறேன் சென்னையில் போய் என்னோடய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் டிசிஎஸ் இவ்வளவு நாள் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் நான் போகிறேன் சரிம்மா போயிடு போயிட்டு ஒரு ஒன் மா ஒன் மன்த்துக்குள்ளே திரும்ப ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போமா நானும் இவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவன் போய் சென்னையில் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் வீடு இருக்குது அந்த இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிறான் அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள்லேயே அந்த பையன் பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்துடுறான் வந்தவன் இங்கே இருக்கிறான் இவன் என்ன நினச்சிட்டா தொலை இது விடு ஊருக்கு நடுவில் கல்யாணம் ஆகலைன்னு என்னை யாரும் சொல்ல முடியாது குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது ரைட்டோ ராங்கோ ஒரு ஆண் ஒரு வீட்டில் இருக்கான் என் வயிற்றில் வளர குழந்தைக்கு தகப்பன்னு என்னால் சொல்ல முடியும் அதனால் நான் வேலைக்கு போகிறேன் நீ இருந்து பார்த்துக்க நீ முடிஞ்சதுன்னா ஒன்று பண்ணப்பா வீட்டில் சும்மா இருக்காத நம்ம ஒரு டைப்ரைட்டர் வாங்கி வச்சு அடித்தாலோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கு பேசிக்ஸாக நமக்கு என்ன தெரியணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது பக்கத்தில் ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே அனுப்பி நீங்கள் கற்றுக்கோ சார் அதுக்கான ஃபீஸ் என்ன உண்டு நான் கொடுத்துட்றேன் ஸோ அவளோட திங்கிங் எப்படி இருந்ததுன்னா உருப்படாட்டி கூட பரவாயில்ல நம்ம உருப்பட வச்சுக்கலாம் அப்படின்னு அவ இருக்கா பட் அந்த பையனால் இங்கே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்போது வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலே மரியாதையாக இருக்காது அப்புறம் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு எந்த காலத்துலேயோ சொல்லி வச்சாங்க வேலையே இல்லாதவனை பார்த்தா மதிப்பு குறஞ்சு போயிடும் அதுவும் ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரு மனம் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவனை இல்லாலும் மதியாள் அதுதான் உண்மை அப்புறம் மாமியார் மதிக்கிறது எது ஏதோ வார்த்தை ஒன்று ரெண்டு பேசத்தான் செய்வாங்க சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறியே என் புள்ள காலையில போறா சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறா உனக்கு ஒரு குழந்தை இருக்குது உனக்கு தெரியாதா என்ன இப்படி உட்காந்துருக்குற உங்க அப்பா எங்களை நல்லா ஏமாத்திட்டாரு இந்த பையன் அப்படியே எடுத்துக்கொண்டே உங்க அப்பாட போடுற என்னக்கும் மாமனாருக்கு இந்த குடும்பத்துக்கும் விரிசல் வந்துடும் நியாயமா வர வர மரியாதை ஆமா அதனால அது இந்த பையன் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் வரைக்கும் எப்படியோ இந்த அம்மா வச்சு பாத்துருக்கு இவன் அட்டகாசம் தாங்க முடியலன்னு ஏதோ சத்தம் போட்டுருக்கிறாங்க இவன் என்ன கிளம்பி ஊருக்கே போயிட்டோம் குழந்தைக்கு ஒரு வயசு நிறைவடைந்துருச்சு குழந்த பிறந்து பையன் ஒரு வயசு நிறைவடைந்துருச்சு சரி இவ வேலைக்கு போகிறா சம்பாதிக்கிறா அவனுக்கும் செய்கிறா யாருக்கு புருஷனுக்கு கூட துணிமணியை எடுத்து கொடுக்கறது ஒரு நல்லது கெட்டு நீ வா இங்கே வந்து இருங்கிறது எப்போவாது வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை மாமனார் வீட்டுக்கு போய் ஆயிரம் இருந்தாலும் அது தானே அவங்க வீடு அதாவது எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போக முடியுமா ஒரு பொன் அப்படிங்கிற முறையில் அவள் எவ்வளவோ பேலன்ஸ் பண்ணுறா பட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னு ஏமா நீ தானம்மா பொறுப்பாக வச்சுக்கணும் நீ அவனை இந்த மாதிரி அனுப்பினா எப்படி அப்படின்னு கேட்குறாரு மாமா அவர் பொறுப்பாக இருந்தால் யாராவது அனுப்புவாங்களா அப்படின்னு திருப்பி கேட்குறார் அதில் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி வர்றதில் மாமனாருக்கு இவன் மேலே கோபம் வந்துடுது முதல்ல கட்டுங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இவன் குழந்தைய தூக்கிட்டு இவன் வந்துடுறான் அந்த பையன் அங்கேயே உட்காந்துக்கிறான் அவனுக்கு வரணும்னு தோணுனாலும் அதனால் வர முடியாது ஹீ இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பாவுக்கு ஊருக்குள்ளேற தன் பையனை மனநோயாளின்னு யாரும் நினச்சிடக்கூடாது கல்யாணம் ஆகி பொண்ணு இங்கே இருந்தா நல்லா படித்து வேலைக்கு போகிற பொண்ணு வரா குழந்தை இருக்குது அவனை பற்றி இதுவரைக்கும் தப்பாக பேசின உலகம் இனி பேசாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே இப்போ அந்த பொண்ணு அங்கே போயிட்டா அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாரு பையன் அங்கேயே போயிட்டான் அவனும் கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கிறான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் வேறு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ பேக் டு ஸ்கொயர் பண்ணுன்னு என்னாச்சு பையன் இங்கே வந்து சேர்ந்துட்டான் ஸோ இவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது அப்புறம் ஆன வரைக்கும் சொல்லி பார்க்குறாரு நீ போயாண்டா அங்கேன்னா அவன் போக மாட்டேங்கிறான் என வேண்டாம்ப்பா அந்த 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 அம்மா அந்த அத்தை அத்தை வந்து என்னை ரொம்ப பேசுகிறாப்பா அவன் பையனுக்கு என்ன மேடம் பிரச்சனை அவனுக்கு வந்து இந்த சில பேருக்கு ஐக்கியூ ரொம்ப கோ கம்மியாக இருக்கும் ஓகே அப்படி சுறுசுறுப்பாக இயங்க முடியாது என்ன சொல்லுவாங்க மந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கமாகவே இருக்காங்க ஆ அப்படின்னு கேட்பாங்க சுறுசுறு பயந்துரிக்க முடியாது படிக்க முடியாது அதாவது அந்த அந்த சைல்டுக்கு தேவையான எந்த விஷயமும் சின்ன வயசுலேருந்து கொடுக்கப்பட்டு வளர்த்துருக்கணும் அல்லது அவனுக்கு ப்ராப்ளம் இருந்ததா அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும் எதுவுமே நடக்கலை போல இருக்கு அந்த பையன் வெட்டி ஆஃபீஸர் கௌரவமாக சொன்னால் அவர் ஒரு வெட்டி ஆஃபீஸர் வீட்டில் உட்காந்துருக்காரு சரின்னு பையனுக்கு பிறந்த நாள் வருது பிறந்த நாள் வந்தோடனே அவன் ஃபோன் பண்ணுறான் இவ்வளவு ஃபோன் பண்ணுறா தன்னோட புருஷனுக்கு வாங்க வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்பில் அப்புறம் நீ சின்னதெல்லாம் பண்ணாத நீ நல்லா ஒரு ஹோட்டலில் வச்சு நம்ம கிராண்டாக பண்ணலாம் நான் வந்து எப்படியாவது நான் பணத்தோடு நான் வரேன் அப்படின் இல்லை இல்லை எனக்கு வந்து அதை முடியாது ஒருத்தி சம்பாத்தியத்தில் நாங்கள் மூணு பேர் சாப்பிடணும் செலவுகள் இருக்குது அப்படின்னு அவ சொல்கிறான் இல்லை இல்லை நீ பண்ணு நான் காசோடு வரேன் அப்படின்னு சரி நீ இவ என்ன பண்ணியிருக்கா நம்பி போய் நம்ம சங்கீதாவோட ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்காகவே ஒரு ஹால் இருக்கும் பார்ட்டி ஹால்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலில் பார்ட்டி ஹாலை புக் பண்ணுறாங்க இந்த பார்ட்டி ஹாலை புக் பண்ணி எல்லோரும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து நடத்தி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது லட்சத்துக்கு மேலே போயிடும் இப்போ பில்லு கொடுக்குற ஸ்டேஜ் இவன் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்றா பாருங்க அவங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு எதுக்கு நின்றுட்டுருக்காங்க அதான் பார்ட்டி முடிஞ்சிருச்சே கிளம்ப சொல் அப்படின்னு அது எப்படிங்க கிளம்புவாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அதுக்கு கொடுன்னு இல்லை நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு கிடைக்கல அப்பா மட்டும் குழந்தைக்கு வைக்க சொல்லி ஒரு அஞ்சாயிரம் கொடுத்து அனுப்புனார் அந்த அஞ்சாயிரம் இருக்கு அது கூட உனக்கில்லை குழந்தைக்கு தான் அப்படின்னு கொடுக்குறோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த பொண்ணுக்கு கோபம் வருமா வராதா எந்த பொறுமை சாலிக்கும் கோபம் வரும் அப்புறம் எதுக்காக நீ இதை இப்படி பண்ணு நான் செய்கிறேன்னு சொன்னேன் இவங்க அப்பாவுக்கு தெரியாதா இது அப்படின்லாம் அவளும் கேட்குறா சண்டை வந்துடுது அதோடு என்ன பண்ணிவிட்டுறான் நீ கிளம்பு வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு நான் எனக்கு ஆளே இல்லை ஹஸ்பண்டே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் இப்போ இந்த ஒன்றே கால் லட்சமோ ஒன்றரை லட்சமோ ஆகிருக்கு யார் கொடுக்குறது எங்கேருந்து கொடுக்குறது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அனுப்பிடுறான் அவன் கிளம்பி ஊருக்கு போயிடுறான் சார் இவ்வளோ தான் நடந்தது இதுக்கு இடையில தான் இதுக்கப்புறந்தான் வந்து அவளுக்கு அந்த நோட்டீஸ் வருது இதெல்லாம் முன்கதை தான் கோர்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லும்பொழுது மேடம் கோயம்புத்தூரில் கேஸுன்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன் நீ ஏமா கவலைப்படுற கோயம்புத்தூரில் கேஸ் இருந்தால் நீ எங்கே இருக்க நான் சென்னையில் இருக்கேன் மேடம் நான் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறேன் மேடம் அப்படியானால் சென்னைக்கு மாற்றலாம் கோயம்புத்தூரில் போட்ட வழக்கை சென்னைக்கு நம்ம மாற்றிக்கலாம் என்ன ஹைகோர்ட்டில் போட்டு அவள் ஆர்டர் வாங்கணும் ஹைகோர்ட்டில் நாங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டோம் ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் பொண்ணு இங்கே வேலை செய்கிறா அவருடைய வீடு இங்கே குழந்தை இருக்குது குழந்தைய ஸ்கூலில் போடுற வயசு ப்ரீ ஸ்கூலில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் போற்றார் என்ன சொல்லுவாங்க பெண்ணும் குழந்தையும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க ஸோ கேஸ் இங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க அப்பா வராரு ஒவ்வொரு வயதாக்கும் அப்பா கூட வராரு மகனோடு வரும்போது பேசும்போது நாங்கள் இவ்வளோலாம் நகை போட்ட மேடம் இந்த பொண்ணு தான் மேடம் இருக்க மாட்டேன்ட்டு வருது அப்படிங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லா பொண்ணுமே சரி ஏதோ மாமனார் சொல்றாரு அவர் செஞ்சு தானே இருக்காரு சொல்லுவார் மூணு நாலு வரும்போது யாருக்கானாலும் கோபம் வரும் வந்து ஆ மேடம் நகையெல்லாம் போட்டது உண்மைதான் ஆனால் நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கிறாருன்னு அவர் கேளுங்க மேடம் என்னோட நகை பதினஞ்சு பவுனும் அவங்க போட்ட நகைகளும் அவங்க பேங்க் லாக்கரில் அவர் பேரில் இருக்குது இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு எந்த பிரயோஜனம் நான் அதை வேணுங்கிறதுக்காக நான் சொல்லலை ஆனால் இதுதான் அவங்க பேசுறது அப்படின்னா அப்புறம் அவங்களை கவுன்சிலிங்க்கு அனுப்புனாங்க கவுன்சிலிங்க்கு அனுப்புனா அந்த பையன் வந்து நான் சேர்ந்து தான் வாழணுங்கிறான் சரி சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஏம்பா நீ வந்து டைவர்ஸ்க்கு கேஸ் போட்டிருக்கிற அப்படின்னு டைவர்ஸ்க்கா போட்டிருக்குதா எங்கள் அப்பா போட்டிருப்பாரு அப்படின்னு சிரிக்கிறான் அதுப்பாவி நீ தானே கையெழுத்து போட்டிருப்ப பெட்டிஷனில் அதை எந்த அளவுக்கு வந்து இருக்கான் பாருங்களேன் அப்போ அதெல்லாம் பேசி முடித்த போது திரும்ப கவுன்சிலிங்கில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த பொண்ணு சொல்லிட்டா நான் வந்து வாழ மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நீ வேலை பார்த்து வர்றதானா கௌரவமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் வீட்டில் உட்காந்துட்டு நீ அம்மா கூட சண்டை போடுறதோ இல்லை குழந்தைக்கு உன்ன பார்த்து குழந்தை கெட்டு போயிடும் அதனால் முடியும் அந்த இருக்கும் அப்படின்னு அவ வந்து சொல்லிடுறா அப்புறம் கோர்ட்டில் நாங்கள் பேசினோம் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்டேயும் சொன்ன என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன வேணும் ஆமாம் அவர் தானே மேடம் டைவர்ஸ் கேட்டிருக்காரு நான் டைவர்ஸ் கேட்கல அவர் அங்கேயே இருக்கட்டும் நான் இங்கேயே இருக்கேன் உடனே அவங்க அப்பா அது எப்படி பொண்டாட்டி இல்லாமல் அவன் எப்படி இருப்பான் அதனால் அப்போ நீதிபதி சொன்னாங்க சார் நீங்கள் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடையாது இந்த கோர்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது குடும்பத்தார் பேசுறது தானே கோர்ட்டு நீங்கள் பேச முடியாது என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் அப்போ ஜட்ஜும் பேசும்போது அவர் சொன்னால் நான் வந்து ஏன் வந்து வேண்டாங்கன்னா நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் என் ஹஸ்பண்ட் ஆனால் நான் இங்கே வச்சிருந்தேன்னா குழந்தை வீணாக போயிடும் ரெண்டாவது எங்கள் அம்மாவையும் விரட்டிட்டாங்கன்னா என் குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவனுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடும் அதனால் நான் வந்து எங்கள் அம்மா வேணும் இவர் இங்கே இருந்தால் எங்கள் அம்மாவுக்கும் இவருக்கும் தகராறு தேரமாட்டேன் எல்லாமே சொல்கிறாங்க அப்புறம் ஜட்ஜு என்ன யோசித்தாங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பண்ணலான்னு சரி மீடியேஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னா வழக்கு வந்து மீடியேஷனுக்கு போச்சு அங்கே ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசும்போது அவங்க அப்பா வந்து மகன்கிட்ட அந்த இன்டர் ரெக்னம் பீரியடில் என்ன பண்ணிட்டாரு மகனுக்கு சொல்லி அனுப்பியிருக்காரு என்னப்பா கேஸ் போட்டிருக்கேன் நீ தான் போட்டிருக்கியா டைவர்ஸ் ஆனவுடனே அங்கே வந்து ஆமான்னு சொன்னாப்பில்ல என்ன வேணும்னு கேட்டாப்பில்ல நான் டைவர்ஸ் தான் வேணும்னு அந்த பையன் அங்கே வந்து சொன்னான் இவளுக்கு ஆச்சரியம்தான் அதனால் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் மேடம் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் என் பிள்ளைக்கு அப்பா வேண்டாமா நான் என்ன இன்னொருத்திரியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்புறம் யார் உன்னோட வந்திருக்காங்கிறாங்க பையன் தெளிவாக பேசலை அதனால் அவங்க கேட்டாங்க உன்னோட யார் வந்திருக்காருனே எங்கள் அப்பா வந்திருக்காருனே எங்கள் அப்பாவை கூப்பிடுனாங்க அவங்க கேட்டாங்க மேடம் அந்த பொண்ணு வந்து வாழ்ந்தால் எங்களுக்கு அந்த பொண்ணு வேணும் தான் பொண்ணு மேலே நான் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேன் அது எங்கள் வீட்டில் வந்து வாழ மாட்டேங்குது அவங்க வீட்டில் பையன் வாழ்ந்தால் அவங்க அடித்து துரத்திடுறாங்கன்னு அப்புறம் அவங்க கேட்டாங்க அந்த பொண்ணு கேட்டுச்சு ஏப்பா நான் என்னைக்காவது உங்களை அடிச்சிருக்கிறேனா அப்படின்னு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னேன் அந்த மந்த புத்தினால தான் அவன் உண்மையும் பேசுகிறான் அதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பேசுனதுக்கப்புறம் கேட்டாங்க நான் தான் அப்புறம் இனிஷியேட் பண்ணினேன் இங்கே பாருமா அவர் வேணும்னு சொல்கிறது பெருசில்லை உனக்கு பையனுக்கு ஏதாவது செய்யணும்னு நீ தான் இதையெல்லாம் பண்ணுறேன் சரி அந்த பையன் பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படி பேசி பார்க்கலாமா நீ சொல்லுண்ணே சரிங்க மேடம் அப்படின்னா ஏன்னா இது முடிய போகிறது இல்லை ஒவ்வொருத்தரையும் லீவ் போட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு பேசும்போது அப்புறம் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அந்த பையன் பேரில் டெபாசிட் பண்ண சொல்லுங்கள் அவங்க ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது வசதியானவங்க தான் அப்புறம் அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் பேசணும் ஏதோ ஒன்று ரெண்டாவது சீதனை வைப்பாங்கல்ல ஏழைக்கேற்ற எழுநூறு லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எது உண்டோ செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் அது அவர் சொன்னார் அதையெல்லாம் எடுத்துக்கோமா அதையெல்லாம் நீ எடுத்துக்கோ உனக்குன்னு நாங்கள் கொடுத்த நகையை கூட நீ எடுத்துக்கோ பட் எங்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது நான் கடைசி வரைக்கும் உன வச்சு காப்பாற்றணும் பையனை அப்படின்னு எதோ சொன்னார் அவர் குறைக்க தானே பார்ப்பார் ஆன வரைக்கும் பார்த்தாரு இருபத்தஞ்சிலிருந்து இறங்கி இவர் கொடுத்த நகைக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு அதில் ஒரு மூணு லட்சம் வருது அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு கடைசியில் முடித்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சன்டில் டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த குழந்தை பேரில் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு லட்சம் வந்து இவர் டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக பர்மனென்ட் அலிமினி அப்படின்னு போட்டு இவளுக்கு ஒரு தொகையை கொடுத்தாங்க அதை வந்து பேங்க்கில் போட்டுட்டு மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கலான்னு ஏற்பாடு பண்ணினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த டிசிஎஸ்சில் வேலை செஞ்ச நதியாக இந்த வழக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பத்து வருஷமாவது மினிமம் இருக்கும் அவள் அடுத்த பொசிஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன்னு போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கா குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க ரொம்ப நல்லா குழந்தை படிக்கிறான் ஆனால் இன்னும் வந்து அந்த பையன் இருக்கான் பாருங்கள் ஹஸ்பண்ட் நதியாவோட ஹஸ்பண்ட் அப்படி தான் இருக்கானோ அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு எப்போவுமே இருக்குது ஒரு விஷயம் அவனுக்கு துணை வேணும் தான் ஏன்னா திருமண உறவில் இருந்து பழகிட்டானா எல்லா ஆணுக்கும் அது தோணை தானே செய்யும் நமக்கு ஒரு குடும்பம் வேணும்னு இருக்கும் பட்டு நடந்ததா நடக்கலையான்னு தெரியாது இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை சம்பாதிக்கிறான் குழந்தைக்கு வேணுங்கிறத செய்கிறான் டெபாசிட்டும் இருக்குது அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கூட எடுத்து செலவு செய்யறது இல்லை அது அப்படியே அதிகரிக்கிற மாதிரி அவ ஏற்பாடு பண்ணியிருக்காள் ஸோ இப்படியாக அந்த ரெண்டு பேரும் அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க ஊரில் வாழ்ந்து தர்றாங்க இந்த கதையில வந்து ரொம்ப சோகமா தான் முடிஞ்சிருக்கு சோகம்னால என்ன பண்றது எவ்வளோ நாளைக்கு சார் இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியும் வெறும் ஆனால் இருந்தால் அதாவது ஒண்ணுக்குமே இல்லாத மாதிரி இருந்தா கஷ்டம் தானே அப்படியும் அவ இருக்கலாம் தான் நினைச்சாரு அப்பா நினைச்சது என்னன்னா கூட்டிகிட்டு போய் வச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவருக்கு என்ன கவலை இருந்திருக்கும்

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு